அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அற்புதமான ஒரு வசிய இயந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசிய இயந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் மந்திரங்கள் எதுவும் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நண்பர்களே, இந்த சேனலை இதனால் வரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, பிரிந்திருக்கும் நபர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா, என்னை விட்டு என்னுடைய கணவன் பிரிந்து விட்டார், அல்லது மனைவி பிரிந்து விட்டால், அவர் தாய் வீட்டுக்கு சென்று விட்டால், அல்லது இவர் வந்து வேறு எங்கேயோ போயிட்டார், எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு அவசரப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்கள் இந்த வரிசை முறையை பயன்படுத்தி பாருங்கள், ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இயந்திரம் வரைவதற்கு சில முறைகள் இருக்குது, வரைஞ்ச அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம். குறிப்பிட்ட நாள் எதுவும் கிடையாது, குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண் ஒரு ஆணுக்கும் பண்ணலாம், ஆண் ஆணுக்கும் பண்ணலாம், பெண் பெண்ணுக்கும் பண்ணலாம். அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்கிறது. இதை பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது. ஒயிட் கலர் பேப்பர் இருந்தால் போதும், பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இந்த இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமையானது, அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு பிளாக் கலர் பேனா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு மேட்ச் பாக்ஸ் இருந்தால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். உடனடி பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வசிய முறையை பயன்படுத்தினா உங்களுடைய ஞாபகம் உங்கள் ஞாபகமாகவே இருப்பாங்க. உங்களை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் துடிப்பாங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க இனிமேல். நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு நாள் பண்ணால் போதும், தொடர்ந்து மூணு நாள் கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ரொம்ப எளிமையான முறை, அதே சமயத்தில் நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு முறை இது. நீங்கள் பயன்படுத்துங்க, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது, ரெண்டு மூணு பேருக்கு ஒரே நாளில் பண்ணலாமா, நிச்சயமாக பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இதுக்கு சாப்பாடு விஷயத்தில் தான் ஒன்றும் கட்டுப்படலாம், எதுவும் கிடையாது. ஆகையால் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்கிரீனில் வரப்போகிற இயந்திரத்தை தான் நீங்கள் வரைய போகிறீங்க. மொத்தம் 9 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 786, அது எப்படி போட்டிருக்கேன்னா அதே மாதிரி போடுங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கு மேலேயும் ஒவ்வொரு எழுத்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 11 போடுங்க, அப்புறம் 13 போடுங்க, அதுக்கப்புறம் 18 போடுங்க, அதுக்கப்புறம் கீழே வாங்க 27, அதுக்கப்புறம் பக்கத்தில் 25, அதுக்கப்புறம் 21, அதுக்கப்புறம் கீழே வாங்க, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 6, அதாவது 786. அதுக்கு கீழே நீங்கள் விரும்பினபடிய பேரை போடணும். ஆணாக இருந்தால் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பெயர் பின் அம்மா பேர் போடணும். ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் பின்தி அம்மா பேர் போடணும். போட்டு முடித்தப்புறம் இதை நீங்கள் எரிச்சிருங்க, இம்மிடியட்டாக எரிச்சிருங்க. டிலே பண்ணாதீங்க. யாராவது பார்த்துருவாங்களோ அந்த மாதிரிலாம் பயப்படலாம் கூடாது. அமைதியான ஒரு இடத்துல, தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணி இதை இம்மிடியட்டாக எரிச்சிருங்க. சாம்பலை எங்கேயாவது ஓரமாக போட்டுருங்க. வீட்டுக்குள்ளே பண்ணுறதா இருந்தால் பொட்டிலும் கட்டி கால்படாதிடமாக பார்த்து போட்டுருங்க, அல்லது ஓர தண்ணியில் கூட போடலாம். உடனடி பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.